இவ்வளவு கூட்டத்துல நமக்கு ஒரு ஜோடி கிடைக்க மாட்டேங்குது. சரியா மந்திரம் சொல்றீங்களான்னு பார்த்தேன். மாப்பிளைய கூப்பிடுங்க. மாப்பிளை குடும்ப கௌரவம் எங்கயாவது இருப்பாரு போய் தேடி பாருங்கடா. போப்பா இருப்பாரு போ. நீ ஆசைப்பட்டபடியே எல்லாம் நல்லபடியா நடக்கும். நடத்துறோம் அவ சந்தோஷத்துக்கு ஏதாவது பங்கம் வந்துச்சு நாங்க ரெண்டு பேரும் இதே இடத்துல நாண்டுகிட்டு செத்துருவோம். ஐயா இப்பவும் ஒன்றும் கெட்டு போகவில்லை ஐயா. நீங்களும் உங்கள் பெண்ணும் சம்மதித்தால் நான் இப்போதே தாலி கட்டுவதற்கு ரெடியாக இருக்கிறேன் ஐயா. போடா லூஸ். உன்னாலதான் எங்க பொண்ணு ஏற்கனவே சாக போச்சு, இப்ப திரும்ப வந்துட்டியா? தபார் எங்க பொண்ணு ஆசை நிறைவேறலன்னா நாங்க ரெண்டு பேரும் நாண்டுகிட்டு சாவமே தவிர உன கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம்டா. கோவப்படாங்க. உங்க வீட்டு மானம் போயிடக்கூடாதுங்கய்யா. என் பையன் வந்திருக்கான், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த லூசு பையனுக்கு போய் கட்டிக்கறன்னு பேசிக்கிறாங்க. என்ன செய்ய போறோம் அப்பா? உங்களை இவ்வளவு தூரம் கேவலப்படுத்திட்டு போன அந்த கதிர நான் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன்ப்பா. இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம். இவனுங்களே ஒரு முடிவு கொண்டானுங்க. இனிமே தள்ளி நின்னு வேடிக்கை பார்த்தா போதும். பவுலு பத்த புள்ளைய ஒரு லூசு பயலுக்கு கட்டி கொடுக்கறாங்களே. ஐயோ அவசரப்பட்டீங்களே மகாலிங்க. ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணி இல்ல மாப்பிளை அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஏதாவது சிம்டம் தெரியுதா? என்ன செய்யிருக்கு? ஐயோ மாலை சார் மாப்பிளை ஆச்சு. வாங்க மாப்பிள்ள வாங்க. மாப்பிள்ள எங்க போயிட்டீங்க? உங்களை காணாம நாங்க எல்லாம் எப்படி துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? நானும் தான் மாப்ள. வள்ளியும் தான். வந்து பாருமா. பாக்கறது இருக்கட்டும் சார். முதல்ல மாப்பிளை கொண்டு போய் மணவரையில் உட்கார வைங்க. முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுது இல்ல? சரிதான் வாங்க மாப்பிள்ள வாங்க. என்ன மோலாளி இப்படி பண்ணிட்டீங்க? உங்க அண்ணன் தண்டா பாணிய கொல்ல சொன்னீங்க, நானும் கொன்னேன். இன்னும் ரெண்டு கொலை பண்ணாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொன்னீங்க. நானும் ஆசைப்பட்டு போனா அந்த ரெண்டு என்ன விட கேடி போல இருக்கு. என்னையே போட்டாங்க. நல்ல வேலை இவர் என்ன காப்பாத்த. ஏன் பண்ணி இதெல்லாம் முதல்ல என்கிட்ட சொல்ல மகாலிங்க? என்னைக்குமே நான் உங்க கட்சி தான். ஐயா யாரு அவன்? உங்களை போய் கொலகாரன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏய் ஏய் இருங்கப்பா. ஏன் கத்துறீங்க? இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு? எங்களை கொலகாரன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதானே? சொன்ன கொலகாரன் ஆயிருவோமா? ஏப்பா டாக்டர், இந்த அடிபட்டதுல மண்ட மூளை எதுவும் குலைஞ்சு போயிருலையே. இருக்கலாம். நான் தெளிவா தான் வந்திருக்கேன். மகாலிங்கம் யாரு, ராஜலிங்கம் யாரு, இவங்க என்னென்ன தப்பு செஞ்சாங்கன்னு நான் எடுத்து சொல்ல வந்திருக்கேன். நிறுத்து. இன்னொரு வார்த்தை சித்தப்பாங்களை பத்தி தப்பா பேசின மரியாதை கேட்டுரும். உன்னை பத்தி எதுவுமே தெரியாம எனக்கு புருஷனாக்க பார்த்தாங்களே, அதான் என் சித்தப்பாங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. இப்படி ஊரே கூடி இருக்கிற சபையில என் சித்தப்பாங்க தான் கொலை பண்ண சொன்னாங்கன்னு சொல்றியே, இனிமே நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? வெளியப்பா. வள்ளி உனக்கு எதுவும் தெரியாது. வள்ளி சொன்னா கேளு. அரசியல்வாதியோட மோசமா இருக்கானுங்க. நீங்க
நான் சாவறதுக்கு வாய்ப்பில்லை. நான் சொல்றதை கேட்டுட்டு அப்புறமா என்ன கொல்லு. நான் சொல்றதை கேளு கேளு. தம்பி கலீர், நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டிய அது போதும். எத்தனை நாள் நான் காத்துட்டு இருப்பா. யாரு யார போ சொல்றது? இவர் யார் தெரியுமா? யாரோட வாரிசு தெரியுமா?